Welcome to Arts Achievers. Nami papaka porathu 12th standard accounts chapter 9 la illustration 13 sum. Idu vandu pathina profitability ratio. Profitability ratio la 5 method irukku. First one gross profit ratio, second one operating cost ratio, third one operating profit ratio, fourth one net profit ratio, fifth one return on investment. Seringla idla vandu first method enna na gross profit ratio. Nama innikku andha method da pa sum poda porom. Paarenga illustration 3. Calculate gross profit ratio from the following. Kuduthirukra information ku nama gross profit ratio vandu calculate panna sollirukanga. Revenue from operation rupees 1 lakh, cost of revenue from operation rupees 80,000 and purchase rupees 62,500 kuduthirukanga. Okayla ipa gross profit ratio kana formula enna nu pathinga gross profit divided by revenue from operation into 100. Okay, appo namakku gross profit abdingiradhu direct ah kuduga kedaiyadhu. So nama enna pannanumna gross profit kandupidikkanum. Gross profit kandupidikkiradhukku enna formula nu pathinga கீழே எழுதி இருக்கோம். கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 1 lakh கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 80,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 lakh 80,000 மைனஸ் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh மைனஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 80,000 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டைரெக்டாக தெரிஞ்சாலும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டால் தான் உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கிடைக்கும். ஸோ 1 lakh மைனஸ் 80,000 ருபீஸ் 20,000 அப்படிங்கிறது தான் கிராஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இங்கே கிராஸ் ப்ராஃபிட் 20,000 அப்படிங்கிறது எழுதிக்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்கல்லவா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 lakh நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 lakh இன்டூ 100 இதுக்கு போடணும். ஓகேங்களா? இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே வந்து இன்டூ 100 அப்படிங்கிறது போடணும். ஸோ இன்டூ 100 போட்டுக்கிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4040 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 × 10 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. இதை நம்ம எப்படி போடுவோம்னா பர்சன்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோஸ் ஈக்குவல் டு 20%. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்மளை கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ஆன்சர் 20% கண்டுபிடிச்சாச்சு. தட்ஸ் இட்.